வணக்கம். இன்னைக்கு ஜூன் 15 நண்பன் மணிவண்ணனுடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் 365 நாளும் எனக்கு என் தலைவனோட நினைவு நாள் தான். ஏன்னா மணிவன் இல்லாட்டி இந்த சத்யராஜ் இல்லை. இந்த சத்யராஜ் பாணின்னு சொல்றாங்க பாருங்க, அதுவே மணிவண்ணனுடைய பாணிதான். நான் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவே அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இப்போ மாஸ்டர் படத்துல தம்பி விஜய் ஒரு சீன்ல பெரிய அமரி பட அம்மாவாசை நினைப்பேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி ரிலீஸ் ஆக போற ஜெகமே தந்திரம் படத்துல தம்பி தனுஷ் சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா அப்படிம்பாரு. இப்படி அவங்க எல்லாரும் இன்னும் என் நண்பனை என் தலைவனை நினைவில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அவருடைய சார்பில் தம்பி விஜய்க்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் தனுஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சோழர் பரம்பரையில் லண்டன் தாதான்னு சொல்லல ஃபிளாஷ்பேக்ல ஞாபகம் வந்துருச்சு. என்னப்பா மணி சொல்ற, அப்புறம் மணிதானே உங்க பேரு, கால் முட்டுதுங்களா, மேலே வந்தாருன்னா முட்டைதான் செய்ய, அங்க அத்தனை இடம் இருக்குது தள்ளி நிக்கலாம் இல்ல. நாகராஜ சோழன் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற சீன தான் ஞாபகம் வந்து மறுபடியும் வில்லனா நடிக்கிறான்னு ஆசை வந்துருச்சுங்க. என்ன இப்படி அமைதிப்படை அம்மாசம் மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுக்கறது, எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு என் நண்ப மணிவண்ணன் வேணுமே. தலைவா இவ்வளவு சீக்கிரம் நீ போயிருக்கூடாது தலைவா. தலைவா ஹேட்ஸ் ஆஃப் தலைவா.